ஹலோ மீடியா கிரிக்டிவ் ஃபார்வர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2022 கவுரிங் கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா அஃபீஷியலான அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், மேட்சஸ் எப்படி நடக்கும், குரூப் ஏனா என்ன, குரூப் பினா என்ன, என்னென்ன டீம்ஸ் இருக்காங்க, எப்படி ஒவ்வொரு டீமும் மற்ற டீம்ஸோட மேட்ச் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப தெளிவாக புரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் அது கூட சேர்த்து இன்னொரு ஒரு கமெண்ட்டும் வந்து பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பிளே ஆஃப் பற்றிலாம் எதுவுமே நீங்க சொல்லலையா, அதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஐயோ, இது எப்படி நான் சொல்லாம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன். ஓகே, அதனால என்ன இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கிளியரன்ஸும் வந்து வந்துடும். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து பிளே ஆஃப்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இன்னும் அவங்க அறிவிக்கலை. அது வந்து மேக்சிமம் அகமதாபாத் கிரவுண்டில் தாங்க நடத்துவாங்க. ஓகேவா, அதனால வந்து அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட் வரும். மேபி ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்க டைமில் கூட அந்த பிளே ஆஃப்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து வரலாம். இப்போ வரைக்குமே பிளே ஆஃப்ஸ் எங்கே நடக்க போகுதுங்கிறத பற்றின ஒரு விஷயமும் வெளியில் வரல. அது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட்ஸ் டேபிள். பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்கும் ப்ரோ, இதுக்கு எதுவும் வித்தியாசமாக இருக்குமா, ஏன்னா ரெண்டு குரூப் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம எப்போவுமே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன பார்ப்போம், கிட்டத்தட்ட ஒரு எட்டு டீம் இருப்பாங்க. எட்டு டீம் எவ்வளோ விளையாடுறாங்க, எவ்வளோ ஜெயிக்கிறாங்க, ஒவ்வொரு வின்னுக்கும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கணக்காகிட்டே இருக்கும். அந்த ஒரு சேம் ஃபார்மேட் தான் இந்த ரவுண்ட் ராபின் மெத்தடுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. புதுசாக ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் மெத்தட்லாம் கொண்டுட்டு வரல. ஏன்னா நிறையா பேர் கேட்டிங்க, ப்ரோ குரூப் ஏக்கு ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள், குரூப் பிக்கு ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இது ஏனா இப்போ ரெண்டு குரூப்புமே சேர்ந்தெல்லாம் நிறையா மேட்சஸ் விளையாட போகுது அப்படிங்கிறதுனால அந்த சேம் பாயிண்ட்ஸ் டேபிள் தான். ஓகே, இப்போ வந்து அதில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே மேட்சஸ் விளையாடுறாங்க. ஓகே, இருக்கிற பத்து டீமும் மேட்சஸ் விளையாண்டுட்டாங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ வந்து மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மேட்ச் விளையாண்டு மூணு ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது நம்பர் ஒன்ல இருக்கும். சிஎஸ்கே மூணு விளையாண்டு ஒன்று ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது எத்தனாவது பொசிஷனோ அத்தனாவது பொசிஷனில் இருக்கும். இப்போ கேகேஆர் ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை பொசிஷனோ அத்தனை பொசிஷனில் இருப்பாங்க. நெட் ரன் ரேட்டு, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த சேம் மெத்தட் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது. அதே மாதிரி பிளே ஆஃப்ஸ் வந்து முந்தி எப்படி டிசைட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நாலு டீமை வந்து எடுத்துருவாங்க, நாலு டீம் குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. அதில் ஒன்றாவது இருக்கிற டீமும் ரெண்டாவது இருக்கிற டீமும் ஒரு வந்து குவாலிஃபையர் ஒன்று விளையாடுவாங்க. ஓகே, அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபைனல் போயிடுவாங்க. தோக்குறவங்க எலிமினேட்டரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மூணாவது இருக்கிற டீமும் நாலாவது இருக்கிற டீமும் அதில் மேட்ச் வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு ரெண்டில் தோத்தவங்க கூட விளையாண்டு ஃபைனல் வரணும். இந்த ப்ராசஸ் தானே நம்ம எப்போவுமே பார்த்துருப்போம். அந்த சேம் ப்ராசஸ் தான் இதுலையும் யூஸ் பண்ண போகிறாங்க. இதுலையும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே, என்ன தான் குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு பிரிச்சிருந்தாலும் மற்றபடி இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம ஆல்ரெடி இத்தனை வருஷமாக ஐபிஎல்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் என்ன ப்ராசஸோ அதுதான், வேறு எந்த ஒரு புது ப்ராசஸும் கிடையாது. ஓகே, ரவுண்ட் ராபின் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எதுக்கு அது கொண்டுட்டு வராங்க அப்படின்னா மேட்சஸை கம்மி பண்ணுறதுக்கு தான். இப்போ இது இது ஒன்றும் இல்லை. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இது ஏன் குரூப் ஒன் குரூப் டூன்லாம் பிரிக்கணும், ஒரே இதில் போட்டு மேட்சஸ் விளையாட வைக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீம் வந்து மீதி இருக்கிற ஒம்பது டீமோட மேட்ச் விளையாடணும் அப்படி போட்டிருந்தாங்கன்னா, ஓகே ஒம்பது டீமோட ரெண்டு ரெண்டு மேட்ச் விளையாண்டா எங்கே போகிறது, பதினெட்டு மேட்ச் ஒரு டீமுக்கு வந்து வந்துடும். அப்போ நீங்கள் மொத்தமாக வந்து கனெக்ட் பண்ணுறப்போ எங்கேயோ போகும் மேட்சஸ். ஓகே, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் ஐபிஎல் அப்படிங்கிறது மூணு மாதமாக ஆயிரும் எல்லாமே சேர்த்து. அதனால தான் வந்து இந்த ரவுண்ட் ராபின் மெத்தட் போட்டு ஈஸியாக்குனது. மற்றபடி வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் பாயிண்ட்ஸ் டேபிள் பிளே ஆஃப் மெத்தட் மட்டும்தான் இதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் எதுவுமே நீங்கள் குழப்பிக்க தேவை இல்லை. அண்ட் மேபி ஐபிஎல் ஆரம்பித்து ஒன் ஆர் டூ மேட்சஸ்லேயே ஓ இதுதானா அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஐபிஎலோட ஷெடியூல் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த பிப்ரவரி எண்டில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஏன்னா மார்ச்சோட 26th அப்பயே வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பிப்ரவரி எண்டில் கண்டிப்பாக அது வந்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறையா புக் பண்ணுறது இதெல்லாம் வந்து எல்லாருமே நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ உங்களோட கிளியரன்ஸ் இதில் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதை பற்றி வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. இதை தாண்டி சில்லாக்கிட்டுமா நம்மளோட சினிமா சேனல், அதுக்கான லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ போயிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பாய் ஃப்ரம் திஸ் விஜய் மணி. எல்லாரும் சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல். நன்றி, வணக்கம்.